இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் வாழ்த்துகளை இந்த அன்பு அழைக்கின்றோம். ஒரு கட்டுரையில் அவருடைய ஒவ்வொரு கட்டுரையிலும் எவ்வளவு அழுத்தமான கோபம் இருக்கிறது தெரியுது. சில விஷயங்கள் நாங்கள் உடச்சு சொல்ல முடியாது. பிரபாகரனுடைய பீரியடில் நீங்கள் எழுதியது நியாயம். அன்றைக்கு இங்கே இருந்தவர்கள் செய்தது என்னங்கிறது நான் பெர்சனலா போய் தோத்து போய் வந்தவன் அது அழகா எழுதியிருக்காரு. சில விஷயங்களை உடச்சு சொல்ல முடியாது. சமய நாகரிகங்கள் புத்தகமா போட்டுடலாம், ஆனால் இங்க பேசும்போது இது இதனுடைய பதிவு வேற மாதிரி ஆயிடும். நான் போராடி இருக்கேன். துல்காப்பியன் ஒரு இரவு முழுவதும் உட்காந்து பேசினேன். நானும் என்னோட ஒரு அதுக்கு செல்வமணி ரெண்டு பேரும் போய் பேசணும். பல விஷயங்களை எடுத்து சொல்லி சொல்லிச்சு. அப்போ கொத்து கொத்தா கொண்டுகிட்டு இருக்காங்க சூழ்நிலை. தமிழை செத்துக்கிட்டு இருக்கோம். குரல் கொடுக்க ஆள் இல்லை. இதை வந்து நம்ம இது சொன்ன கோபம் திராவிடம் திராவிடம் என்ன திராவிடம் அங்கே செத்தவன் சகோதரன் பிளட்ஸ் ரிலேஷன்னா நீ ஆந்திராவோட கண்ணீர் விட்டுருக்கணும், கேரளத்தில் கண்ணீர் விட்டுருக்கணும், கர்நாடகாவில் தமிழும் தமிழனே முடிச்சா கண்ணீர் விடலையே. அந்த கோ எங்களுக்கு எல்லாம் இருந்தது. அதில் கலைஞன் கூட என்னோட எனக்கு பிரதிபலிப்பாக சில விஷயங்கள்லாம் மேடையில் சொன்னாங்க. அதனால் இந்த இனம் மொழி அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு படிப்பிள்ளை வர நான் மக்களை படிச்சிட்டேன், மண்ணை படிச்சேன். கலைஞ்சிய மளவுக்கு நான் வந்து அவன் அவன் பேசுகிறது போக புத்தகமாக போடும். அவன் இன்னைக்கு பேசுகிறத மட்டும் ரெக்கார்ட் பண்ணி ஒரு புக்காக போடுவான். தொல்காப்பியன் ரொம்ப என்னுடைய நேசத்துக்குரிய எம்மே நான் ரொம்ப பெரிய மாதிரி அறிவோம். நான் பெரிய எழுத்தாலே முன்னே மாதிரி இல்லை. ஏதோ திரைத்துறையில் சில விஷயங்கள் சாதிச்சிருக்கேன், பட் எழுத்தாளருடைய சாதனைங்கிறது வேற. சினிமா ஈஸியாக பதிவு பண்ணிடலாம் சில விஷயங்களை. எழுதுவது என்பது தவம். அப்படியே உட்காந்து புக்கு எழுதுறதுக்கு அவன் எவ்வளவு நாட்கள் முடிச்சிருந்து அது அது ஒரு பெரிய தவம் மாதிரி. அதனால் தொழிலாளர்கள் நீ உன்னோட என்னை இணைக்காத. நான் வந்து திரைத்துறையில் சில சாதனைகள் படிச்சிருக்கேன். எல்லாரும் அப்பா அப்பாங்கிற வயசுக்கு அப்பா என்ன 82 தாண்டி போயிட்டேன். ஆனால் 55 வருஷமா சினிமா என்னை வளர்த்துருச்சு. இந்த மக்கள் வளர்த்தாங்க. மொழி பற்றி சொல்லும்பொழுது ஒரு பெரிய பங்கு உண்டு. அவர் தொல்காப்பிய நிலத்தில் நான் இளையராஜா வைரம் இந்த எங்களுடைய நுழைவுக்கு பின்னால்தான் சினிமாவில் இருக்க அந்த மொழியே மாறுச்சு. வசனம் வசனம் யுத்திகள் இல்லைன்னா அது வேற மாதிரி. என்னன்னா அதெல்லாம் உடச்சோட ரொம்ப கஷ்டம். நான் நுழைந்த காலங்களில் சினிமா எப்படி இருந்தது, என்ஜினியர்ஸில் இருந்து ரைட்டர்ஸ்ல இருந்து டைரக்டர்ல இருந்து எப்படி இருந்தாங்க, அங்கே உடச்சி உள்ள நுழைஞ்ச தெரிஞ்சு தெரியாமலோ. அதுக்கப்புறம் எங்களை பற்றி விமர்சனமே வந்தது. சொன்னார் ஓப்பனாக அடிச்சா இருந்தாலும் பூணொலி என்னடா கண்டவன் தான் சினிமா உள்ள வந்துட்டான். இன்னும் வேற மாதிரி சொன்னாங்க. எப்படி ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய பெயரை சொல்லி எங்களை சொன்னாங்க, இவங்கெல்லாம் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு. பேசியவர்கள் தான் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் அந்த இதில் பிறந்தவங்க. அதுக்கப்புறம் சொக்குநூறு அடைச்சோம். இன்னைக்கு அது ஒரு விஷயத்தில் we are very much proud that we break the wall. அது தெரிஞ்சோ தெரியாது. கலைஞர் மாதிரியெல்லாம் பேச தெரியாது. கலைஞர்லாம் இலக்கியவாதி. அது சினிமாக்காரன் மட்டும் இல்லை, ஒரு இலக்கியவாதி. ஆனால் எங்களையெல்லாம் தாங்கி பிடிக்கிறாங்க.
எனக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. இங்கிருந்து எல்லா இடங்கள்லேருந்து வந்திருக்கேன், எல்லா டேரக்டரும் நான் படித்தனும் படிக்கலாம், எத்தனை படிக்கலாம், என்னென்னா அட்லீஸ்ட் இந்த உடைச்சி விட்டாங்க அந்த கதவை, அது உண்மைக்கே அவனுக்கு போகுதுன்னு ஒரு மரியாதையை நான் வாங்கியிருக்கேன். அதுக்கு மேலே நான் என்ன தப்பு தொல்காப்பியன் இதை முழுக்க படிச்சுட்டு பெருசுலாம் நான் உங்கள்கிட்ட கூப்பிட்டு பேசுவேன். எல்லா சொற்கள் கதைகள் ஆவணங்கள் ரொம்ப அற்புதம். நான் முதல்ல எழுதாலும் நான் நினச்சுவேன், நான் மாதிரி இஷ்டமா பிள்ளை எழுதுவேன். ஊரில் இருக்கும்போது எங்கள் ஊரில் மலையாட்டி போய் உட்காந்து அப்புறம் பார்த்து எங்கெங்கேயும் பத்திரிகைக்கெல்லாம் கதையெல்லாம் எழுதி அனுப்பிச்சுவேன், திரும்பி வந்துடுறேன். அது ஒரு மரியாதை. மெட்ராஸ் வந்து எனக்கு தபால் திரும்பி வந்துருச்சு, என்னை பதில் போடுவேன் இல்லை, இதுவே ஒரு பெருமையாக கருதுவேன். அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்தேன், என்னுடைய வாசிப்பு குறைஞ்சி போச்சு. சினிமாவுக்கு வந்த உடனே இந்த மீடியா வேற, இது நினைப்பதை ஒரு 10 நிமிஷத்தில் சொல்லிட முடியும். திரை நீங்கள் 2 மணி நேரம் சொல்கிறதில் ஒரு முழு 500 பக்கம் புத்தகத்தை ஒரு 2 மணி நேரத்தில் சொல்லிடலாம். மீடியா ஈஸியாக இருந்துச்சு. ஸோ வாசிப்பு குறைஞ்சி போச்சு, நினச்சதை எழுதுறது வேற. அது இருந்தாலும் நீ வருவ, நீ சினிமாவுக்கு வரணும். உன்னை மாதிரி ஆட்கள் வரும்போது இன்னும் கொஞ்சம் பண்படும். எழுத்தாளைகள் உள்ளே வந்த உடனே சினிமா கொஞ்சம் பண்படும். முன்னாடியெல்லாம் ட்ராமாகமாக போட்டு அப்படியே எங்கேயோ இப்படி வந்தவங்க எல்லாம் இப்பெல்லாம் கொஞ்சம் படித்தவங்க உள்ளவங்க. ஸோ எஜுகேஷன் அந்த படித்த பிள்ளைகளும் ஸ்டார்ஸ் கூட படித்தவங்க வந்துட்டாங்க. நடிகரும் நடிகை நீங்களாம் உள்ளே வந்துட்டீங்கன்னா இன்னும் இது நன்றாக உழுக முடியும். இப்போ இவன் கலைஞியா இந்த சீமன் கூட ஒரு டைப்பான பையன், நல்ல படிப்பு, பயங்கரமாக பேசுவாங்க. பேசும்போது நானே நினைச்சுருவேன், அவன் இந்த மண் சார்ந்தோம், இந்த மக்கள் சார்பம் போய் போலித்தனம் கிடையாது. அதனால் நல்ல ஒரு அமைப்பு இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு என்னை அழைச்சதுக்காக நான் நன்றி உள்ள கடவுள் போட்டிருக்கேன். அங்கங்கே பேசியிருப்பேன், பின்னாடி இதெல்லாம் அஃபெக்ட் ஆகணும் சொல்லவும் முடியாது. என்னை ஒன்றும் பண்ண முடியாது. என்னுடைய உழைப்பு, என்னுடைய சிந்தனை, என்னுடைய சம்பாதி, அதனால் நான் தைரியமாக நிறையா பேசுவேன். ஐ எம் நாட் ஃபிட்பேக் பாலிட்டிக்ஸ்னு சொல்லுவேன், அரசியலுக்கு நேரம் லாய்க்கில் ஆகும் எல்லாம் உடச்சிருவேன் எல்லாத்தையும். உண்மையில் அரசியல்வாதி என்பதும் தன் மனசுக்குள்ளதுக்கு எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது. வரச்சிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இன்னும் நாளைக்கே தீர்த்துக்கிறது கூட சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அது எனக்கு வராது. அதனால ஐ எம் அன்ஃபிட் ஃபார் பாலிட்டிக்ஸ். மிகப்பெரிய ஆட்கள்லாம் கிட்டத்தட்ட 3 ஆட்சியிலும் 3 பிரிவுகளும் கம் கூப்பிட்டேன். சாரி, நான் நல்ல கலைகனாக இந்த ஊருக்கு லாரி ஏறியவுடனே என் பிணம் நல்ல கலைகனாக போய் சேர வேண்டும்னு அரசியல்வாதியாக போகக்கூடாதுன்னு சொன்னேன். ஸ்டில் இன்னைக்கு அவங்களுக்கு இந்த ஆள் எத்தனை பிடி சொல்கிறான். ஏன்னா ஐ லவ் மை சினிமா, திரைத்துறை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொரு ஜென்மம் இருந்தாலும் நான் மறுபடியும் திரைத்துறையில்தான் நான் வாழணும். ஆனாலும் நூல்கள் படிப்பதை நிறுத்தியதற்காக அவர் பேரே நூல் படிக்க ஆரம்பிக்கிறேன். நன்றி.